பெண்களின் இல்லற தர்மம் அவர்களின் பொருளாதார தர்மங்களை புறக்கணிக்கிறது. பெண்ணினத்து வரலாற்றில் பட்டுப்பூச்சிகள் ஏன் கூட்டுப்புழுக்களாய் குறுகி போகின்றன? சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் பெண்களின் நிரந்தர கண்ணீரை நியாயப்படுத்தத்தானே நீதி பேசுகின்றன. காதுகளை சோகப்படுத்தும் விசும்பல் கேட்கிறதா? அது முகம் தெரியாத ஒருத்தியின் முனகல் அல்ல. உற்று கேளுங்கள், இது லட்சம் பெருமூச்சுக்களின் ரகசிய புயல். இந்த புயல் தேசமெங்கும் மையம் கொண்டிருக்கிறது. இந்த திரிகள் இல்லாத தீபங்களிலிருந்து என்றாவது ஒரு நெருப்பு கொழுந்து நீளாதா? திண்ணை பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்த அடிமைத்தனத்தை இன்னும் அசை போட்டுக் கொண்டிருக்க நீங்கள் என்ன ஆடு மாடுகளா? பெண்ணினமே, பழமை வீசி வழிமறிக்கும் கோடுகளை தாண்டுங்கள். அவைகள் காலத்தால் கிழித்து போடப்பட்ட கற்பனை சட்டங்கள் தான். உண்மையும் தன்னம்பிக்கையும் உங்கள் இதய நெருப்பிலே நெய்யாக வழியட்டும். பொய்கள் விலகிவிடும், புதியுகம் தோன்றிவிடும். வரதட்சணை படம் 10,000 ரூபாயில 3,000 ரூபாய் என்னை கொடுத்து லக்கண பத்திரிகை படிக்கிறதான்னு இன்னைக்கு சொன்னேன். இப்ப பேச்சு மாறின என்ன அர்த்தம்? நமக்கு வேண்டாப்பா. என்னால குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியம் நின்று போச்சு நினைக்கிறேன். என் பொண்ணு எனக்கு கிடைச்சிருச்சு. உங்க படத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்க பொண்ணுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். இப்போ உனக்கு கெட்டு போல, இந்த தெரு முனை கூட போயிருக்க மாட்டாங்க. பிளீஸ் வாங்க சார், கூட்டு வந்துருவோம். அப்பா வேண்டாப்பா, நான் நெருப்புல உருகி நீர்ல கரைய தயாரா இருக்கேன். ஆனா வரதட்சணைங்கிற பேர்ல கல்யாணத்தை வியாபாரம் ஆக்குறவங்களுக்கு கழுத்து நிட்ட தயாரா இல்லை. வந்தவன் எந்த நாட்டு ராஜாவா இருந்தாலும் பரவாயில்ல, போகட்டும். என்னால முடியாது சார், பேசாம சீட்டு விளாடுவோம். ராஜசேகர், ராமச்சந்திரன் விட்டாரு. இவங்க குடும்பமே நல்ல பயந்த குடும்பம் போல இருக்குது. கோலைங்க எல்லாம் தாராளமா போகலாம், தைரியமானவங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன், உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். உறுதியா இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாலை போடுங்களேன், என்ன நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்க இழுப்புக்கு அவங்க வராங்களா பாப்போம். சரி சார், பாப்போம். ஓகே, கம் ஆன் சிதா. இழு ஆ இழு சார். கம் ஆன் சிதா, தூத்துறாதே. நீங்க சாபாஷ், சரியான போட்டி. கொண்டு வந்த காஃபிய கொடுக்காம திருப்பி கொண்டு போறீங்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் கூட ரொம்ப பிரியமா காஃபி சாப்பிடுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? யங்ஸ்டர்ஸ் எல்லாம்
எந்தெந்த விஷயங்களை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நாளா எனக்கு உங்க காஃபி ஆசை. என்னது சிதா, காபி கொட்டியா? கண்டு நாய் எல்லாம் உள்ள வந்துட்டேன். வீதியில போற நாய் ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கு தெரியுமா அடுத்தவங்க போறலன்னு? அதான் நல்ல ஒரு ஓத கொடுத்தேன். இதோ இந்த லட்சணத்துல மத்தவங்கள பத்தி பேச எப்படியா உங்க மனசாட்சி இடம் கொடுத்தது? பொறுப்பில்லாத தாய், புத்தி இல்லாத தங்கச்சி, உருப்படாத மாப்பிள்ள, உலகமே தெரியாத கோபால், அத்தனை பேரை தூக்கி சுமந்தது உங்க புள்ள ராமச்சந்திரன். ஆனா அந்த ராமச்சந்திரனே நெஞ்சில தூக்கி சுமந்தவனா? ராமச்சந்திரன் உங்களுக்கு பிள்ளையா இருக்கலாம், ஆனா அந்த ராமச்சந்திரனுக்கு உங்களால ஒரு பிள்ளைய பெற்று தர முடியுமா? இது என் வீடு, என் புருஷன் பிறந்து வளர்ந்த வீடு, அவர் கால்பட்ட இடம் எனக்கு சொந்தம். என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல யாருக்கு அதிகாரம் கிடையாது. அது எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி, என் புருஷனை எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு தெரியும். அண்ணி எங்க போறீங்க? சுத்தி வர சூரியனையும் சந்திரனையும் நிறுத்த போறேன்பா. மின்னல பறிச்சு இருட்ட கொளுத்த போறேன். இடிய சுருட்டி பொய்ய வெடிக்க போறேன். நானும் கொஞ்சம் கை வைக்கட்டா? பொண்ணு அடுப்பு உதிரவனு கேவலமா நினைச்சுதானே இடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நாட்டு ஆறுதும் பொண்ணு தாண்டா பொறுக்கி ராஸ்க. எண்ணி பாத்துக்க எத்தனை பழமிச்சு இருக்கு. அண்ணன் வந்தாச்சு, எல்லாம் கும்பிடு கும்பிடு, எல்லாம் கையை மேல தூக்கி கும்பிடு. வாழ்க வளர்க. என்னப்பா பஞ்சாயத்து கேக்குறாருல? சொல்லுங்கப்பா, சீக்கிரம் அள்ளி போட அள்ளி போட. எதிர்ப்பா உங்களை பிரித்தது யார்? எங்களை யார் பிரிக்கலனே? இலை என்னடா இவ்வளவு கத்தி வேஸ்ட் ஆயிருச்சு. இது நான் பேசுறேன். டேய் என்ன லந்து பண்றீங்களா? உங்களுக்காண்டி சோபாலாம் ஒண்ணா வெளியே போட்டு செம்பெல்லாம் விளக்கி வச்சு என்ன ஏதுன்னு கேட்டோம்னா பிரியலைங்கிறீங்க. அப்ப உங்களுக்கு எங்களை பார்த்தா கேளப்பை மாதிரி தெரியுதா? என் பிரச்சனையே வேற. என்னடா கல்யாணத்துக்கு பண்ண வேணும்னா எங்கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதுனடா? அதுக்கு ஏன் ஊரை கூட்டுற? தயவு செய்து நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லி தொலையேண்டா. நான் இவ்வளவு உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு எங்க ரெண்டு பேரும் வீட்டுல சம்மதிச்சிட்டாங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்ட்டு இருந்தோம். ஆனா அப்புறம் என்னடா? நாட்டுல எங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சாலும் பம்பு செட்டு தான் முத பஞ்சாயத்தா வருது. என்னடா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? வெட்டி போய் பாத்து பாத்து அவங்க எந்திரிச்சா என்ன சிக்கலாயிரும்ல? என்ன திமிர் இருந்தா அந்த மாதிரி காரியத்தை பண்ணி பண்ணி?
உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. சரி தம்பி, நடந்தது நடந்து போச்சு, சட்டு புட்டுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடுறாயா ஒருத்தன். சரி சரி, ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லி விடுங்க. ஐ திங்க் என்னதான் காதலிச்சவன் நல்லவனா இருந்தாலும் அவ இன்னொருத்தன்கிட்ட கெட்டு போன பிறகு எப்படி அந்த நல்லவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆதலால கெடுத்தவன் கோயிலுக்கு 1001 ரூபாய் அபராதத்தை கட்டிட்டு கெடுத்த அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம், இதுதான்டா இந்த முருகேசனுடைய தீர்ப்பு. அப்புறம் என்னப்பா, முருகேசனே தீர்ப்பு சொல்லிட்டார்ல, போய் ஆத்தா காலத்துல நடக்கிற மஞ்சக்கரை எடுத்து வாங்க போங்க. ஆகட்டும் ஆகட்டும். மூஞ்சிக்கு வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. ஏண்டா அதான் பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, தீர்ப்பெல்லாம் சொல்லியாச்சு, மறுபடியும் நீ வந்து நீ சொன்னது தீர்ப்பா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு அயோக்கிய பைய ஒரு அப்பாவி பொண்ணுக்கு எடுத்துட்டா, கெடுத்தவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? வேற எப்படி தீர்ப்பு சொல்றது? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா இப்படி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா குத்து மதிப்பா தான் பதில் சொல்ல முடியும் சொல்றான். அதாவது கெடுத்தவனுக்கு 1000 ரூபாய் அபராதத்தை கட்ட சொல்லி அவனை விட்ட வேண்டியதானே? அப்ப அந்த பொண்ணோட கதி, அந்த பொண்ணோட கதி என்ன? எம்மா நடந்து நடந்து போச்சு, எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாத கனவா நினைச்சு மறந்துடணும் போச்சல்ல வேண்டியதே. அதாவது அந்த பொண்ணு அம்போன்னு விட்டுருவீங்க? கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் முத்துங்க. என் பேர் செல்விங்க. ஏண்டா இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டிருக்க, நம்ம பேரே கேட்கலடா. நீ ஏண்டா கேட்க சொல்ல? ஏண்டா எல்லாமே உனக்கு நான் சொல்லி தரமா? நீ உண்மையிலேயே அவளை மனப்பூர்வமா விரும்புறியா? சாமி சத்தியமாங்க, வாழ்ந்த இவ கூட தான் வாழ்வேன். நீமா? நானும் அப்படித்தாங்க. பஞ்சாயத்துல இந்த பொறிக்கு பையனை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எதையாவது தின்னுட்டு செத்து போயிருப்பேங்க. முத்து, அந்த பொண்ணு தனியா போகும்போது அவளை வெறி நாய் உனக்கு அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவேன். அங்க என்ன பண்ணுவாங்க? வெறிநாய் கடிச்ச விஷம் போறதுக்காக தொப்புள சுத்தி 14 ஊசி போடுவாங்க. இப்ப அந்த பொண்ணு ரெண்டு கால் வெறிநாய் கடிச்சிருச்சு, அவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் 14 இன்ஜெக்ஷன் போட வேண்டாம், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும், அந்த விஷம் கலைஞ்சிரும், அவ சுத்தமாயிடுவா. கற்புங்கிறது உடம்புல இல்ல மனசுல இருக்கு, அவ மனசு சுத்தமானதுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? ஆமாங்க. அப்ப இப்பவே அவ கழுத்துல நீ தாலி கட்டணும். சந்தோஷமா கட்டுறங்க. அப்புறம் என்னப்பா, மகேஸ்வரியே சொல்லிருச்சு போய் ஆத்தா காலத்துல. இது தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதுல்ல? இதத்தானே கால இருந்து சொல்லி தெரியறா, எதை சொன்னாலும் அவங்களும் கேட்டு ஒத்துக்கிறாங்க. இல்ல ஸ்டூபிட், எல்லாம் கை தட்டி ஜோரா விசில் அடிங்க. இதுதான் சரியான தீர்ப்பு முரியேசா. மனசு மட்டும் இல்லமா, உன் வயசுல எனக்கு ஒரு மகள் இருக்க. பரம்பரையா அந்த பெம்பு வேலை பாக்குறவல்லமா, ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவமா, எனக்கு இருக்கிற சொத்து சுகத்தை நான் நேர்ல கூட போய் பார்த்தது இல்லமா. டாக்குமெண்ட்ல பார்த்தாலே 2 நாள் ஆயிரும். எல்லா தகப்பனும் தன் பிள்ளைக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி தருவாங்க, ஆனா அப்ப எனக்கு எப்படி செலவு பண்றதாமா சொல்லி கொடுத்தாரு. செலவு பண்ணி செலவு பண்ணி கடைக்காரன் ஆகிட்டேன். என் சந்தோஷத்துக்காக கேட்டப்பெல்லாம் நகை கட்டி கொடுத்தாமா என் சம்சாரம். கடைசியில கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக
உசரி கொடுத்துட்டாமா. ஆமாம்மா, குடும்பத்தோட விஷம் குடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டு பதறி அடிச்சுட்டு ஓடினேன். என் சம்சாரத்தை காப்பாற்ற முடியல. என் மகளை காப்பாற்றி பிரியும் இல்லைம்மா. விஷம் குடிச்சதுனால ஏற்பட்ட பாதிப்பில் கைகால் வராம பாய் பேச முடியாம ஒரு வயசு பொண்ணு ஊருக்குள்ளே நடமாடிட்டு இருக்காம அவளை நடக்க வச்சு பேச வச்சு எவனாவது ஒருத்த கையில் ஒப்படைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்தொழிலே நான் பண்ணிட்டு இருக்கேம்மா. வாழ்க்கையில் நான் எதையுமே கற்றுக்கலம்மா. இந்த நாய் எதை பண்ணி என்கிட்ட சம்பாரிச்சாங்களோ அதையே அவங்களுக்கு பண்ணி நான் இப்போ சம்பாரிச்சிருக்கேம்மா. அம்மா, நான் முயற்சி பண்ண முதல் பொண்ணே உன்ன மாதிரி செருப்பு நடிக்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா நான் இந்த தொழிலுக்கே வந்திருக்க மாட்டேம்மா. என்னால் அறியாம ஒரு 50 பொண்ணுக்கு வாழ்க்கை பாழாயிருக்காது. தெய்வ மாதிரி என்னை திருத்திட்டம்மா. அம்மா, வாழ்க்கையில் வர்ற கனவெல்லாம் நல்ல கனவாகவே வருமா? கெட்ட கனவு வர்றது இல்லையாப்பா. சே, அந்த மாதிரி இந்த நாய் ஒரு கெட்ட கனவை நினச்சி மறந்துடுமா. என் பேர் அமிதா. நான் வயசுக்கு வந்த உடனே என்னன்னே தெரியாது. வயசுல ராசையா எனக்கு எடுத்துட்டாரு. எனக்கு 13 வயசா இருக்கும் போதே என்னை கல்கத்தாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் என்ன பல பேரோட இருக்க சொன்னாங்க. என்னால தாங்க முடியாம நான் கத்துனேன் கதர்னேன். எனக்கு கம்பியால சூடு போட்டாங்க, என்ன கம்பால அடிச்சாங்க. அப்புறம் இந்த வாழ்க்கை எனக்கு பழகி போச்சு. தினசரி பிராந்தி, பான்பரா, புகையில, கஞ்சா இதெல்லாம் இல்லாம என்னால இருக்கவே முடியல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இந்த பெண் ஜென்மமே வேணான்னு தான் சொல்லுவேன். நான் பேரு புஷ்பம் மாண்டி. நாக்கு 17 சமச்சரால வஸ்தனங்க நான் பம்பாய் தீஸ்க வெళ్ళారు. தீஸ்கெళ్ళి అక్కడ 5 பேர்தோ கலவும் பண்ணారు. கலவும் అంటే నేను కలవనని ఏడ్చాను. నన్ను 3 దినాలు రూమ్ లో పెట్టారు. పెట్టి నన్ను ఆకలికి నీళ్ళు ఏమీ లేకుండా చేశారు. బాగా ఆకలి నాకు. వాళ్ళు చెప్పిందని చేశాను. ఎనికి 2 పొన్నంగ వలసమ్మ కట్టాయపడితి பூத்த பொண்ண பாம்பேக்கும் இன்னொரு பொண்ண கல்கட்டாவுக்கும் அனுப்பிச்சாங்க. அவங்க போன வாரம் லெட்டர் போட்டு தூக்கு மாட்டி செத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து எனக்கு சோறு தண்ணி இறங்கலீங்க. என் பொண்ணுங்க அங்க என்ன சித்திரவதப்படுதோ, கடவுள் தான் காப்பாத்தனுங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம நிறைய விஷயங்களை சேகரிச்சிருக்கீங்க. நல்ல வேளை இந்த நேரம் வளசமா ஊர்ல இல்ல. இல்லனா நீங்க பட்ட கஷ்டம்தான் வீணா இருக்கும். நாம கஷ்டப்பட்டு சேகரிச்ச விஷயங்களை முறையா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும். Yes, you're right. தர்மபுரி மாவட்டம் மங்களாபுரம் என்ற கிராமத்தில் வாழும் பெண்களின் அவல நிலையை மாற்றிட இந்திய ஜனாதிபதி ஆணை ஒன்றை பிறப்பித்துள்ளார். அந்த கிராமத்தில் உள்ள மக்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்த வலசம்மா என்ற பெண்ணை மும்பையில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளார்கள். வலசம்மாவுடன் இருந்த பால்ராஜ் மற்றும் சிலரை கைது செய்து 15 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கொடுமைகளுக்கு பின்னணியில் தூண்டுதலாக இருந்த ராசையா என்பவரை போலீஸ் வலைவீசி தேடி வருகிறது. தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மாவட்ட கலெக்டரும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். மங்களாபுரம் கிராமத்து பெண்களின் மறுவாழ்வுக்கு காரணமாக இருந்த காவேரி என்ற பெண் கூறுகையில், விருப்பப்பட்டு இந்த தொழிலை செய்யறவங்க வாழ்க்கைய நாங்க பாழாக்கல. பட் கட்டாயப்படுத்தி இந்த தொழிலை ஈடுபடுத்தப்படுறவங்களுக்காகத்தான் அரசாங்கத்துல முறையிட்டோம். அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதா இருக்காங்க. சட்டம் பாட்டியா
நீ மரியாதையா சொன்னா போக மாட்டேன். உன் கண்ணு முன்னாலேயே மானத்தை போக்கி காட்டுற. டேய், இவளை புடிச்சு கட்டுங்கடா. வாசலையே பார்த்தறியாத எங்க குடும்பத்தை கோர்ட்டுக்கு வரவழைச்சிட்டல்ல, என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டல்ல. மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் தானே போயிருக்காரு, இன்னும் ரெண்டு பேர் இருக்கீங்களே. ஜான்சி, ஜான்சி ராணி பேர்லதான் ராணி. பணத்தையும் பதவியையும் பகச்சுக்கிட்ட கத்திரிக்கோள் நடுவுல மாட்டினா காகிதம் மாதிரி பீசு பீசா போயிடுவேன். மிஸ்டர் கதிரேசன், வேண்டாமா, வெறி நாய்ங்கிட்ட வச்சுக்கல, கோதறி போட்டுடுவோம். உங்களை மாதிரி கொடூரமான மிருகங்களோட போராட வேண்டி வரும்னு தெரிஞ்சுதான் இந்த காக்கி சட்டைய போட்டேன். நாட்ட ரணகளமாக்குற வெறி நாய்களை வாழ புடிச்சு இழுத்துட்டு வந்து கோர்ட்ல நிறுத்த எனக்கும் தெரியும், எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும். யுவர் ஆனர், நான் செய்த குற்றத்துக்கு மரண தண்டனைனா அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். எனக்கு மரண தண்டனைனா அராஜக சக்திகளை தூண்டி விட்டு கடையடைப்பு பேரணி கண்டன கூட்டம் நடத்தி அப்பாவி மக்களை உயிர் பழி கொடுக்கிற இந்த போலி அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? தொழிற்குடத்தை கொலை குடமாக்கி யூனியன் லீடருக்கே விஷம் வச்சு கொண்ட இந்த அழகு சுந்தர மாதிரி ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? மூணு சிங்கங்களை சின்னம்மா நெத்தியில வச்சுக்கிட்டு நெருப்பு மாதிரி கடமையை செய்ய வந்தவனா? என்ன செயல்பட விடாம சித்திரவதை செஞ்சாங்க, எல்லா பக்கத்திலேயே இவங்க கை ஓங்கி இருந்ததுனால இந்த கை ராஜினாமா எழுதி கொடுத்தது. ஒரு போலீஸ் ஆபீசரா செய்ய முடியாத வேலைய ஒரு அம்மாவா செஞ்சு முடிச்சேன். ஆமா, 1000 தடவை சொல்லிருக்கேன், இன்னும் 10,000 தடவை சொல்லணுமா? உனக்கு புத்தியே வராது, ஒளிஞ்சு போ. யாரது வெக்கமில்ல, ஒரு பெண்ணை போட்டு அடிக்க. உங்களை யார் கூப்பிட்டாங்க? துரச்சாணியம்மா, வழியை பார்த்துட்டு போங்க. முதல்ல உனக்கு வழி, அப்புறம் என் வழி. நீ என்ன தப்பி செய்த? அம்மா, நீங்க இதுல தலையிட வேண்டாம்மா, இது எங்களுக்குள்ள புருஷன் பஞ்சாத சண்டையம்மா. இதான் முட்டாத்தனம். இவன் அடிச்ச அடி உன்னை மாத்திரம் அடிச்சதல்ல, பெண் குலத்துக்கு ஆண்கள் செய்யற அக்கிரமம். இது அக்கிரமம்? ஒட்ட கழுத கஞ்சி குடிச்சுட்டு வீட்டுல வந்து கிடக்காம ஆம்பளை வெளியே போனா எங்க போறேன், எதுக்கு போறேன், ஏன் போறேன்? உரிச்சு விட மாட்டேன்னா உரிச்சு எங்க உரிய பார்க்கலாம். அந்த மரத்துல எல்லாம் உங்க குதிரை கிட்ட வச்சுக்கோங்க. என்ன சொன்னேன்? என் புருஷன், அவரை விட்டுடு, என்னை அடிமா, உனக்காக விடுறேன். இவளை தானே போட்டு அடிச்ச, பாரு பெண் உள்ளத்தை. நீ செய்தது சித்திரவதை, அவ கெஞ்சறது உனக்காக. காடு கரை பனி வெயில் பார்க்காம உன் குடும்பத்துக்கு கஷ்டப்படுறவ கொஞ்சமாவது இறக்கம் காட்ட வேண்டாம். ஆண் பிள்ளைகள் சி
கடிகார சத்தம் சங்கீதம் கொண்ட நீரும் தாளிக்கும் ஓசை சந்தோஷ சங்கீதம்.
திசை மாறும், பாதைகளும் மாறும், நட்பு அது மாற்றமின்றி தொடருமே. சொந்தம் நூறுவரும் வந்து வந்து போகும், என்றும் உந்த நட்பு மட்டும் வேண்டுமே. உன் பாதம் போகும் பாதை மண்ணுக்கு சந்தோஷங்கள், உன்னோடு ஒரு நிமிஷம் உயிருக்கு ஆனந்தங்கள். பூக்கள் எல்லாம் உன்னை தொட தாவம் இருக்கும், நீயும் தொட சரகுக்கும் உயிர் பிறக்கும். வானவில்லும் வந்தோனுக்கு கூடை பிடிக்கும், எங்களுக்கும் அதற்குள்ளே இடம் இருக்கும். பிரியா 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 பிரியா.
வழி தாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. பகலும் வியர்பை வழிய கரைகிறதே சத்தம். ஒரு தெல்தல் புயலாகி வருமே. ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. இவளது பெருதிரல் துடைத்துவிடும் புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையங்கள் சிறைகளை உடைத்துவிடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிரல் துடைத்துவிடும் புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையங்கள் சிறைகளை உடைத்துவிடும். பிறகும் செடிக்கு உயிர் தருதே பூவே. ஒரு தெல்தல் புயலாகி வருமே. ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. பெண்ணை அறிவாயோ, விண்ணும் மண்ணும் ஆழ்வாயோ, அகிலத்தில் ஆதியாயோ.
வண்ண வண்ண விடியலே மெல்ல மெல்ல விடிந்தது வண்ண வண்ண விடியலே வண்ண வண்ண விடியலே மெல்ல மெல்ல விடிந்தது வண்ண வண்ண விடியலே சின்ன பெண்ணை கண்பிடித்து பாடு துன்பம் இனி இல்லை என்றே பாடு அந்த விண்ணும் உனக்கே இந்த மண்ணும் உனக்கே சொந்தம் இன்னும் இருக்கே தடைகளை கடந்து வாவா ஓடி வா வண்ண வண்ண விடியலே சிறகினை விரித்து வா வா பறந்து வா